السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே ஒருத்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துவா கரோடு. அல்லாஹ்வின் மகத்தான கிருபையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியிலே தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அரபி நூலில் ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். மைமூனா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லா காலமும் அதிகமாக மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் அளவுக்கு அதிகமான முறையிலேயே கடன் கொடுக்கும் இந்த பழக்கத்தை பார்த்த குடும்பத்தவர்கள் அவர்கள் மீது மிக அளவுக்கு அதிகமான கோபப்பட்டார்கள், அளவுக்கு அதிகமாக திட்டினார்கள். அந்த நேரத்தில் மைமூனா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய தூதர், என்னுடைய உயிருக்குயிரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி தந்திருக்கின்றார்கள். எந்த மனிதன் பிறருடைய தேவையை அறிந்து உதவி செய்கின்றானோ அந்த மனிதனை அல்லாஹ் தெரிந்து வைத்துக் கொள்கின்றான். அந்த மனிதன் உலகத்தின் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி விடுகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே கடன் கொடுப்பதால் நான் எந்த முறையிலேயும் நான் வீணாகி போய்விட போவதில்லை. எனவே வாழ்க்கையில் அல்லாஹ் உலகத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்து தருகின்றான் என்ற தூதருடைய மேலான சொல்லின் பிரகாரம் நான் கட்டுப்பட்டு வாழுகின்றேன் என்பதாக சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். எனவே கடன் கொடுப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். வாங்கிய கடனை அடைப்பது என்பது அதைவிட மிக முக்கியமான ஒன்றாக மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. ஹஜ்ரத் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்திலே கலந்து கொள்வதற்கு முந்தைய தினத்திலே தன்னுடைய மகனாரை அழைக்கின்றார்கள். ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கின்றார்கள், என்னுடைய மகனே, நேற்று இரவிலே நான் கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவில் உஹது போர்க்களத்தில் நான் ஷஹீதாக்கப்படுவதாக, கொல்லப்படுவதாக நான் கனவு கண்டேன். கொல்லப்படக்கூடிய நபர்களில் முதல் நபராக நான் இருப்பதாகவும் கனவு கண்டேன். எனவே நாளை நடக்க இருக்கின்ற தற்காப்பு யுத்தமாகிய அந்த உஹது போர்க்களத்தில் நான் இறந்து விட்டால் எனக்கு சில கடன் இருக்கின்றது, அந்த கடன்களை நிறைவேற்றுவதற்காக நீ பொறுப்பேற்றுக்கொள் என்பதாக தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். செய்துவிட்டு இன்னும் சொல்கின்றார்கள், உனக்கு சில சகோதரிகள் இருக்கின்றார்கள், அவர்களின் விஷயத்தில் நீ நல்ல முறையிலே நடந்து கொள் என்பதாக உனக்கு உபதேசம் செய்கின்றேன் என்பதாக அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனார் ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். கடனை அடைப்பது, தன்னுடைய குமர்களை கரையேற்றுவது, அவர்களின் விஷயத்தில் நல்ல உபகாரமாக நடப்பது என்பதாக உபதேசம் செய்த அந்த விஷயத்தை பார்க்கின்றோம். எனவே வாங்கிய கடனை அடைப்பது என்பது மிக கடமையான ஒன்று என்பதை மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. எனவே வாழும் காலங்களில் அல்லாஹ் வசதியோடு வாழ வைத்து பிறருக்கு கடன் கொடுத்து வாழக்கூடிய நசீபை பெற்றவர்களாக, பிறரிடத்திலிருந்து கடன் வாங்காமல் வாழக்கூடிய வாழ்க்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. நிறைவான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் நிறைவாக தந்து பிறருக்கு கொடுத்து வாழக்கூடிய சீதேவியரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாதுஹு.